ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இது உன் கண்களில் பட்டு என்னுடைய இந்த வார்த்தைகள் உன் செவிகளில் கேட்டுக்கிட்டு இருந்தா உன்னுடைய சோதனை காலம் எல்லாமே முடிந்து சாதனை காலம் ஆரம்பமாகுதுன்னு தான் அர்த்தம். என் அன்பு குழந்தையே, நீ இழந்த அனைத்தையுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது செல்லமே. எத்தனையோ இழப்புகள்லிருந்து எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொண்டாய் அல்லவா? இத்தனை நாளாக நான் உனக்கு வைத்த சோதனைகள் எல்லாமே உன்னை சிதைப்பதற்காக அல்ல செல்லமே. உன்னை அழகாக செதுக்கி ராஜயோகத்தோட நிம்மதியாக வாழ வைப்பதற்காகவே உன்னை பக்குவப்படுத்தினேன். அதில் நீ கற்றுக்கொண்டது ஏராளம்னு எனக்கு தெரியும். நீ அனுபவித்த கஷ்டத்தினால உனக்கு இப்போ நிறைய அனுபவங்கள் வந்துவிட்டதல்லவா? முன்பை விட தைரியமாகவும் அதே சமயத்தில் பொறுமையாக, முன்பை விட சுய நம்பிக்கையுடனும் அதே சமயத்தில் சிறிதும் அகங்காரம் இல்லாமல் உன்னுடைய வார்த்தையில்தான் எத்தனை மாற்றங்கள், உன்னுடைய செயலிலும் எத்தனை முதிர்ச்சி தன்மை வந்துவிட்டது. எதை செஞ்சாலும் யோசித்து செய்கிறாய். ஏற்கனவே நடந்தது போல தவறாக எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்தல்லவா எடுத்து வைக்கிறாய். இனி நீ சாதனை படைக்க போறங்கிறது இதிலிருந்தே உறுதியாக தெரிகிறது செல்லமே. நிச்சயமாக உன்னுடைய சர்க்கிள்களிலிருந்தும் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் மீண்டு நீ சாதிக்கதான் போற. உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போறாங்க. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காகவே உன்னோட சாயப்பா இடையறாது உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த நிலையிலுமே பணிவோடு இருக்க கற்றுக்கொள் செல்லமே. உறவுகளை எதுக்காகவுமே வெறுக்காத. பிரிந்த உறவுகள் உன்னை தானாக தேடி வரும்படி உன் நிலைமையை நான் உயர்த்துறேன். யாராக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களோ, நம்பிக்கையான உறவுகளோ, நெருங்கிய நண்பர்களோ யாராக இருந்தாலும் கேலி செய்து ஏளனமாக பேசாத செல்லமே. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது எப்பொழுது யாருக்கு நடக்கும்னே தெரியாது அல்லவா? உன் தலைமுறை செழிப்பாக இருக்கணும்னா எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயாராக இரு. உன்னை விட்டு சென்றவர்களையும் உன்னை தேடி வரும்படி நான் உன்னுடைய நிலைமையையும் வாழ்க்கையையும் உயர்த்துறேன். யாரையும் ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்காதே செல்லமே. அப்புறம் நான் உனக்கு குருவாக இருந்து எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையையும் நல்வழிப்படுத்தி, உன்னுடைய மனசையும் நல்வழிப்படுத்தி, உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ற அளவுக்கு உனக்கான அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசப்போகுது செல்லமே. இதுவரை நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாகவே உனக்கான அத்தனையுமே அப்பா நானே அள்ளி கொண்டு வந்து தரப்போகிறேன். அனைத்து விஷயங்களையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அகமும் முகமும் மகிழ நன்றி சொல்ல தயாராக இருக்கிறாய் தானே? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.